Hi, this is Giri Ramakrishnan. Now, District 360 contact. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல District 360 ஓட சேல்ஸ் அனலிட்டிக்ஸ் சிஸ்டம் பத்தி ஃபோகஸ் பண்ணுவோம். The District 360ங்கற ப்ராடக்ட் வந்து it is a cloud based product. அது எசென்ஷியலி என்னன்னா நீங்க வந்து இன்டர்நெட்ல லாகின் பண்ணலாம். இன்டர்நெட்ல உங்களுக்கு வந்து ஒரு ஐடி பாஸ்வேர்ட் இருக்கும். உங்க அந்த ப்ராடக்ட்டோட எல்லா டீடைல்ஸ் எல்லாமே வந்து Amazon Web Servicesங்கற cloudல இருக்கும். இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து எல்லா விதமான டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ப்ரைமரிலி இந்த ப்ராடக்டோட மெயினாக அது என்ன பண்ணுறதுன்னா உங்கள் பிஸ்னஸோட சேல்ஸு உங்கள் பிஸ்னஸோட பேமெண்ட்ஸு இது எல்லாத்தையும் வந்து அதோட டேட்டாவை வச்சுக்கும். ப்ளஸ் அதுக்கு உங்களுக்கு வந்து நிறைய விதமான ரிப்போர்ட்ஸு நிறைய விதமான அனாலிட்டிக்ஸ் கொடுக்கும். இது ஒரு டைப் ஆஃப் அப்ளிகேஷன். நாங்கள் வந்து பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் அண்ட் அனாலிட்டிக்ஸ் அப்ளிகேஷன் இதை கால் பண்ணுவோம். ஸோ இது நீங்கள் பார்ப்பீங்க, நான் ஆஸ் ஐ ஷோ த டெமோ நீங்கள் பார்ப்பீங்க, உங்களுக்கு நிறைய விதமாக உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் எல்லா கணக்கும் இது வந்து வச்சுக்கும். இதான் ஃபர்ஸ்ட் லாகின் ஸ்க்ரீன். ஸோ இந்த லாகின் ஸ்க்ரீன் அண்ட் எல்லாமே வந்து இன்டர்நெட்ல வந்து ஒரு அமேசான் வெப் சர்வீசஸ்ங்கிற ஒரு சிஸ்டம்ல இருக்கு, கிளவுட் பேஸ் சிஸ்டம். அங்கே கம்ப்ளீட்லி டோட்டலா உங்களுக்கு வந்து செக்யூரா இருக்கும். உங்களுக்கு ஒரு ஐடி பாஸ்வேர்டு ஒன்று நான் கொடுத்துருவோம். எசென்ஷியலி ஐடி இனிஷியலி கொடுப்போம், பாஸ்வேர்டு நீங்களே கிரியேட் பண்ணிப்பீங்க. அண்ட் அது உங்களுக்கு மாத்திரம் இருக்கும். ஸோ அது வந்து டேட்டா வந்து கம்ப்ளீட்டா செக்யூரா இருக்கும். ஸோ இங்கே நான் ஒரு ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்றேன். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பிஃபோர் ஐ கோ அது கொஞ்சம் இன்னும் டீப்பாக போகிறதுக்கு முன்னாடி எல்லா விதமான டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லா விதமான மேனுஃபேக்சரர்ஸ் ஸ்மால் சைஸ் மீடியம் சைஸ் பெரிய சைஸ் எல்லாருமே இதை வந்து யூஸ் பண்ணலாம். எசென்ஷியலி இதில் வந்து மெயினாக அது என்ன பண்ணுறதுன்னா நீங்கள் எதையும் ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வந்து ஆர் செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் யாருக்கே செல் பண்ணுறீங்கன்னா உங்களோட அந்த சேல்ஸ் ப்ராசஸ் இருக்கே, சாமான் எடுத்து நீங்கள் விற்கிறது, ப்ளஸ் இவ்வளோ பைசா கொடுக்குறீங்க, இவ்வளோ உங்களுக்கு வந்து வரவு செலவு, அது எல்லாமே வந்து இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அந்த கிளவுட் பேஸ் சிஸ்டமில் வச்சுக்கும். அதுக்கப்புறம் இப்போ நான் காட்டுற மாதிரி எல்லா விதமான ரிப்போர்ட்ஸு நிறைய விதமான அனாலிட்டிக்ஸு உங்களுக்கு உங்கள் பிஸ்னஸை பற்றி பிஸ்னஸோட ஹெல்த் எப்படி எல்லாமே வந்து இதில் வந்து உங்களுக்கு இந்த சிஸ்டமில் தெரியும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன். உங்களுக்கு நீங்கள் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன். இதில் இந்த ப்ரௌஸ் ஃபைல்ஸ்ன்னு கிளிக் பண்ணோம்னா ஒரு செட் ஆஃப் ரிப்போர்ட்டிங் வரும். அது வந்து நாங்கள் வந்து கிளிக் அண்ட் யூஸ் ரிப்போர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். நீங்கள் பார்ப்பீங்க வெறுனா கிளிக் அண்ட் தென் நீங்கள் அந்த ரிப்போர்ட்டை யூஸ் பண்ணலாம். இந்த கிரியேட் நியூங்கிறது இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இட் கோஸ் இன் டு வாட்ஸ் கால்ட் ஆன் டிமாண்ட் அனலிட்டிக்ஸ். அதில் வந்து நீங்களே ரிப்போர்ட் கிரியேட் பண்ணலாம் டைனமிக்காக. உங்களுக்கே வந்து நீங்கள் என்னெல்லாம் ரிப்போர்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ரிப்போர்ட் கிரியேட் பண்ணலாம். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது நான் காட்டுறேன் எப்படி பண்ணுங்கிறது. அப்புறம் இந்த டப்பா இங்கே ரீசெண்ட்டுங்கிறது இருக்கிறது வந்து எசென்ஷியலி நீங்க என்னெல்லாம் ரிப்போர்ட் நீங்க பாக்குறீங்களோ அந்த ரீசென்ட் ரிப்போர்ட்ஸ் இங்க அப்புறம் ஓபன் அப் ஆகும். அதையும் நான் காட்டுறேன். அண்ட் உங்களுக்கு எதாவது ஃபேவரட் ரிப்போர்ட்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அந்த ஃபேவரட்ஸை செலக்ட் பண்ணி இங்க வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு திருப்பி நீங்க லாகின் பண்ணி வரீங்கன்னா டைரக்டா அந்த ரிப்போர்ட் கொடுக்கலாம். அதையும் நான் அப்புறம் காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ரௌஸ் ஃபைல்ஸை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணி இந்த ரிப்போர்ட்ஸ்ங்கிற ஃபோல்டரை கிளிக் இங்க நீங்க இங்க பாக்குறது எல்லாமே வந்து there is 32 ரிப்போர்ட் இருக்குங்க. இதுல அரௌண்ட் 32 ரிப்போர்ட்ஸ். இது இட் கவர்ஸ் என்னதுன்னா சேல்ஸ், உங்க சேல்ஸ், இட் கவர்ஸ் பேமெண்ட்ஸ் அண்ட் இட் கவர்ஸ் இன்வாய்ஸஸ். இது அந்த 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 3 ஏரியாவையும் இது வந்து கவர் பண்ணும். இது எப்படி இது வந்து ஆர்கனைஸ் ஆயிருக்குன்னா நீங்க இங்க சேல்ஸ்ன்னு பாக்குறீங்களா, இது எல்லாமே வந்து சேல்ஸ் ரிலேட்டட் ரிப்போர்ட்ஸ். சிமிலர்லி இந்த டாப் அண்ட் ரிப்போர்ட்ஸ் டாப் அண்ட் கஸ்டமர்ஸ்ங்கிறது இது வந்து உங்களோட போன வருஷம் டாப் 5 கஸ்டமர்ஸ் டாப் 10 கஸ்டமர்ஸ் இல்ல போன வருஷம் டாப் 10 ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து உங்க ஹை லெவலா உங்க பிசினஸ் வந்து எப்படி பண்றதுங்கிற மாதிரி உள்ள ரிப்போர்ட்ஸ். அகைன் இது எல்லாமே வந்து சேல்ஸ் ரிலேட்டட் ரிப்போர்ட்ஸ். சிமிலர்லி நீங்க பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்ஸ் இருக்கு. இது வந்து உங்க சேல்ஸ் பர்சன் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணா, ஐ மீன் உங்கள்கிட்ட 5 சேல்ஸ் பர்சன் இருக்கான், சாமான் விற்க போறாங்கன்னா அவங்க எப்படி சேல்ஸ் பர்சன் எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்க, அந்த மாதிரி எல்லா விதமான பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்ஸ் வந்து இந்த பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டட் ரிப்போர்ட்ஸ். அதுக்கப்புறம் இங்கே மேலே வந்து உங்களோட பேமெண்ட்ஸ் அண்ட் இன்வாய்ஸ் ரிலேட்டட் பேமெண்ட் உங்களோட எவ்வளோ நீங்கள் இப்போ லெட்ஸே உங்களுக்கு வந்து நிறைய விதமான பேமெண்ட் வருது. அகேன் சம்டைம்ஸ் ஃபுல் பேமெண்ட் வருது, பாதி பேமெண்ட் வருது. அது எல்லாத்தையும் நீங்கள் ட்ராக் பண்ணி வச்சுக்கணும். யார்கிட்டேருந்து எவ்வளோ பணம் வரணும், எவ்வளோ பணம் மிச்சமாக இருக்குது, அது எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே இருக்கிற ரிப்போர்ட்ஸு இங்கே இருக்கிற இன்வாய்ஸஸில் அது கிடைக்கும். ஸோ அது நான் But in the particular demo, I focus on the sales related reports. The invoice and payments separate our video. So, this is another issue. Inga the Google Google Translate option irukku. So that again that load panni vechindona indha blue Google Translate nu varum. Adha vechu easy ah yarukku English padikka theriyado yarukku local language la paakuma ava they ella vidhamana local language adula available adula Tamilum onnu. So complete ah neenga venna indha full product neenga Tamil layum paakalam and Tamil la use pannalam. Because of Google and the option available பண்றதுனால similarly மத்த எந்த language வேணும்னாலும் அந்த languageல போய் பார்க்கலாம். Let's say Hindi காரங்க Hindi ல பார்க்கலாம். So இது இப்போதைக்கு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். First இத திருப்பி English மாத்திட்டறேன். Okay, so இது முதல்ல let me focus on ஒரு set of reports. இது top end reports ன்னு இதோட பேரு. இது ஒரு இந்த top end customersங்கற ஒரு ரிப்போர்ட்ட நான் चूஸ் பண்றேன். இந்த top end customersங்கிறது என்ன உங்களுக்கு கொடுக்க போறதுன்னா இதுல நம்ம பாப்போம் போன வருஷம் இல்ல current year இந்த current yearல என்னோட top 10 customer யாருங்கற உங்களுக்கு ஒரு question இருந்ததுன்னா அந்த questionக்கு இது பதில் கொடுக்கும். Top 10 customer யாரு? Top 5 customer யாரு? அந்த மாதிரி questionக்கு இது பதில் கொடுக்கும். So it's more of an analytic type question. So the double click பண்ணோம் ரிப்போர்ட்டுக்கு போறது. By default அது இந்த வாரத்து டாப் 3 கஸ்டமர் யாருங்கறதை இங்க actually காட்டுறது. So இத மாத்தி இங்க நிறைய டைம் பீரியட்ஸ் உங்களுக்கு இங்க இந்த லெஃப்ட்ல அவேலபிளா இருக்கு. இத மாத்தி இந்த கரண்ட் இயர் நான் போடுறேன். அப்புறம் இந்த டாப் நீங்க 3 செலக்ட் பண்ணலாம், 5 செலக்ட் பண்ணலாம், 10 செலக்ட் பண்ணலாம். டாப் 10 கஸ்டமர். So உடனே நீங்க இங்க பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு ரெண்டு விதமா ஒன்னு டேபுலர் ஸ்டைல்ல உங்களுக்கு டாப் 10 கஸ்டமர்ஸ் காட்டுறது. இது இந்த பர்టిక్యులர் டேட்டா என்னோட இந்த பர்టిక్యులர் டேட்டா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் சென்னை பேஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் again இது ஒரு சாம்பிள் டேட்டான்னு நீங்க வச்சுக்கலாம். சென்னை பேஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் நிறைய விதமான இந்த grocery products எல்லாம் விக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் again ஒரு 20 ஸ்டோருக்கு அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் இப்போதைக்கு ப்ராடக்ட் விக்கறாங்க. பட் நீங்க இத பாக்கும்போது நீங்க உங்க டேட்டாவை இதல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். நீங்க எந்த விதமான ப்ராடக்ட்டும் நீங்க நீங்க grocery தான் விக்கணும்ங்கிறது இல்ல. நீங்க புடவை விக்கலாம், இல்ல நீங்க plastics விக்கலாம், நீங்க electrical equipment விக்கலாம், எல்லா விதமான sellers என்ன medical equipment விக்கலாம், என்ன நீங்க விக்கிறீங்கன்னா கூட இந்த particular district 360 ஓட sales analytics யூஸ் பண்ணலாம். சோ இது மீனா நீங்க ஒரு இதுல யோசிக்கணும்னா ஒரு கால்குலேட்டர் மாதிரி sophisticated calculator மாதிரி அதுல டேட்டா என்ன வேணா போடலாம். அது உங்களுக்கு உங்களோட கணக்கு காட்டும். சோ ஒண்ணே இந்த ரிப்போர்ட்ட பாக்கும்போது அந்த டேபுலர் ஸ்டைல்ல வருது. சோ இங்க மேல எல்லாத்தையோட டாப் கஸ்டமர் முருகன் டிபார்ட்மென்ட் ஸ்டோர் டாப் கஸ்டமர் அப்படி சார்ட்டட் ஆர்டர்ல கீழ செல்வம் டிபார்ட்மென்ட் ஸ்டோர் 10th கஸ்டமர். அதே மாதிரி உங்களுக்கு கீழ ஒரு பார் சார்ட் வருது which again shows you the sales and plus volume. So most of the reports எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி reportsல இந்த tabular as well as இந்த graphical pattern இருக்கும். அது again reportல டிபெண்ட் பண்ணும். கொஞ்சம் reports primarily ஒரு மாதிரி வெறும் டேபுலருக்கு தான் வெறும் லிஸ்ட் ஆஃப் ஆர்டர்ஸ் அந்த மாதிரினா அதுல இந்த கிராஃபிக்கல் காட்ட மாட்டேன். அதுல வெறும்னா உங்களுக்கு டேபுலர் மாதிரி தான் வரும். அண்ட் எல்லா ரிப்போர்ட்லயுமே இங்க காட்டின மாதிரி இங்க நிறைய விதமான டைம் பீரியட் இருக்கும். நீங்க ஜஸ்ட் அதனால தான் இது பேர் கிளிக் அண்ட் யூஸ் ரிப்போர்ட்ஸ். நீங்க ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கலாம் அண்ட் தென் அதுபடி அது மாறிடும். அதர் தென் தட் இந்த ரிப்போர்ட்ஸ் நீங்க விதவிதமான அவுட்புட்ஸ்ல பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு காட்டினது இது பேர் HTML டைப் ஃபார்மேட். அதே மாதிரி பெரிய ரிப்போர்ட்டா இருந்ததுன்னா HTML சிங்கிள் பேஜ் யூஸ் பண்ணலாம். லாங்கா ரிப்போர்ட் இருந்ததுன்னா பட் மோஸ்ட்லி இந்த PDFங்கிறது ஒரு நல்ல ஃபார்மேட். நான் நிறைய இந்த PDFங்கிறது தான் யூஸ் பண்ணுவேன். இந்த PDFங்கிற ஃபார்மேட்ல நீட்டா உங்களுக்கு ரிப்போர்ட் வெளியில வந்துரும். இந்த ரிப்போர்ட்டை நீங்க நிறைய விஷயங்கள் பண்ணலாம். நீங்க இங்க எடுத்து பிரிண்ட் அவுட் பண்ணலாம் சௌரியமா. அதுக்கப்புறம் நீங்க இதே ரிப்போர்ட்டை வேணா நீங்க டவுன்லோட் பண்ணலாம். அண்ட் இந்த ரிப்போர்ட்டை திருப்பி உங்க கம்ப்யூட்டர்ல ஓபன் பண்ணீங்கன்னா அகைன் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் பிரிண்ட் அவுட் எல்லாம் என்ன வேணுமோ நீங்க அதை பண்ணலாம். இந்த ஆப்ஷன் வந்து எல்லா இந்த மேல நீங்க பாக்குறீங்க வந்து இது பேர் ஃபில்டர்ஸ்னு நாங்க கால் பண்ணுவோம். இது மாதிரி எல்லா ரிப்போர்ட்டுமே ஒரு மாதிரி சிமிலரா இருக்கும். இது மாதிரி மேல ஃபில்டர்ஸ் இருக்கும், நீங்க செலக்ட் பண்ணலாம். அகைன் அனதர் திங் இதுல நீங்க செலக்ட் பண்ண முடிஞ்சது வந்து இப்போ இந்த டாப் 10 கஸ்டமர்ஸ் நீங்க பார்த்தது ஓவராலா, அது இந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிபியூட்டர் நான் சொன்னபடி சென்னை டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபுல் சென்னை சிட்டிலையும் வந்து அவங்க வந்து ப்ராடக்ட் விற்கிறாங்க. பை ஏரியா உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் வேணும், என்னோட கஸ்டமர் அடையார் ஏரியாவில் எனக்கு வந்து என்னோட டாப் 10 கஸ்டமர்னா அடையார் ஏரியாவை செலக்ட் பண்ணா இதுல இருக்கிற கஸ்டமர் வரும். இதுல வந்து டேட்டா வேணும்னா 4 கஸ்டமருக்கு தான் இருக்கு, அதனால 4 கஸ்டமரை காட்டுது. ஸோ மற்ற எந்த ஏரியா வேணும்னா நீங்க எங்க எங்க அந்த உங்களோட கஸ்டமர் இருக்காங்களோ சாமான் விற்கிறீங்களோ அந்த பை ஏரியா நீங்க செலக்ட் பண்ணா பை ஏரியா நீங்க வந்து இதே ரிப்போர்ட்டை பார்க்க முடியும். ஸோ இப்போ அடுத்த ரிப்போர்ட்டுக்கு போவோம். இப்போ நம்ம பார்த்தது முதல்ல என்னோட டாப் கஸ்டமர்ஸ் யாரு லாஸ்ட் இயர். சிமிலர்லி நான் ப்ராடக்ட் விற்கிறேன்னா என்னோட ப்ராடக்ட் வந்து என்னோட எந்த ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்கு பெஸ்ட்டாக போச்சு லாஸ்ட் ஃபுல் 1 இயரில், என்னோட டாப் 10 ப்ராடக்ட்ஸ் வந்து எப்படி போச்சு. இது அகைன் இது உங்களுக்கு வந்து உங்கள் பிஸ்னஸோடு ஹை லெவலாக எப்படி போகிறதுங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும், ஹெல்த் ஆஃப் தி பிஸ்னஸ். ஸோ அகெயின் பை டிஃபால்ட் இந்த கரண்ட் வீக்கை காட்டும், அதை மாற்றி இந்த வருஷம் திஸ் இயர், தென் இதை மாற்றி 10, இதை மாற்றி பிடிஎஃப். ஸோ நான் சொன்னபடி இந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து இந்த மாதிரி எல்லா விதமான கிராசரி ஐட்டம், டீ, பிரிட்டானியா சீஸு இதெல்லாம் வந்து ஸ்டோர்ஸுக்கு சப்ளை பண்ணுறாப்புல. ஸோ அதனால இந்த ப்ராடக்ட், பட் நீங்கள் உங்கள் ப்ராடக்டை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சாரி விற்கிறீங்கன்னா உங்களுக்கு சாரி வரும், நீங்கள் வேறு எதையும் ஃப்ரூட்ஸ் விற்கிறீங்கன்னா உங்கள் ஃப்ரூட்ஸ் வரும், நீங்கள் எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட் விற்கிறீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட், என்ன நீங்க உங்க ப்ராடக்ட் என்னதோ அது வந்து இங்க ஆப்வியஸ்லி காட்டும். ஸோ அதை நீங்க இதுல சப்ஸ்டியூட். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு இதுல இங்க நீங்க பாத்தீங்கன்னா நிறைய விதமான ரிப்போர்ட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து உங்க இந்த டாப் அண்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே உங்க சேல்ஸ் ப்ராசஸுக்கு அஃபெக்ட் பண்ற ஐட்டம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கஸ்டமருங்கிறது சேல்ஸ் ப்ராசஸ்ல இன்வால்வ்டு, அதே மாதிரி ப்ராடக்ட்ங்கிறது செல் பண்றீங்க, அதனால ப்ராடக்ட்ங்கிறது சேல்ஸ் ப்ராசஸ்ல இன்வால்வ்டு. அதர் தென் தட் நீங்க டீல் கொடுக்குறீங்க, 2% டீலு, 5% டீலு, திவாலி டிஸ்கவுண்ட். ஸோ உங்களுக்கு வந்து 2% டீல்ல வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் நிறைய போச்சா, 3% டீல்ல ப்ராடக்ட் நிறைய போச்சாங்கிறதுக்கு இந்த ரிப்போர்ட்ல பார்க்கலாம். இந்த ரிப்போர்ட்ல வந்து டாப் அண்ட் டீல்ஸ்ல வந்து போன வருஷம் நீங்க கொடுத்த டீல்ல எந்த மாதிரி டீல்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆச்சு. ஸோ இதை கிளிக் பண்ணுவோம். ஸோ இது திருப்பி போன வருஷம், அண்ட் இதை வந்து டாப் 10 டீல் நீங்க கொடுத்துருக்க டீல். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆக்சுவலி 10 இல்லை, இதில் வேறுனா 7 டீல் தான் இருக்குது. ஏன்னா டேட்டாவில் 7 டீல் தான் சேல் நடந்திருக்கு போன வருஷத்துக்கு. ஸோ ஒன்றும் டிஸ்கவுண்ட் இல்லாமல் நோ டிஸ்கவுண்ட்டில் வந்து மேக்ஸிமம் சேல் நடந்திருக்கு, அப்புறம் 2% டிஸ்கவுண்ட் அண்ட் ஸோ ஆன் அண்ட் ஸோ ஃபோர்த். ஸோ அகெயின் இது ஒரு ரீசனபிளி யூஸ்ஃபுல் ரிப்போர்ட் நீங்கள் பார்க்க. ஸோ இது வந்து டாப் அண்ட் ரிப்போர்ட்ஸுங்கிறது ஒரு டைப் ஆஃப் ரிப்போர்ட்ஸ். நான் இப்போ அடுத்த டைப் ஆஃப் நீங்கள் சேல்ஸ் அனாலிட்டிக்ஸ் நீங்கள் உங்கள் சேல்ஸை பார்க்கும்போது அடுத்த டைப் ஆஃப் ரிப்போர்ட்ஸ் நம்ம போனோம்னா அகைன் இதில் நான் எல்லா ரிப்போர்ட்டையும் காட்ட மாட்டேன் இப்போ, பிகாஸ் இன்னும் நிறைய விஷயங்கள் காட்டுறதுக்கு இருக்கு. இந்த ரிப்போர்ட்ஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்ஸ் வந்து இன்னொரு டைப் ஆஃப் ரிப்போர்ட்ஸ். இதுவும் அகைன் உங்கள் சேல்ஸை இன்னொரு விதத்தில் காட்டும். நீங்கள் வந்து உங்கள் சேல்ஸ் இப்போ சேல்ஸ் பர்சன் வந்து எப்படி போன வருஷம் பர்ஃபார்ம் பண்ணாங்கிறதுக்கு உங்களோட சேல்ஸ் பர்சன் இல்லை சேல்ஸ் பர்சன்ல உங்களுக்கு வேற இதே மாதிரி சேல்ஸ் சேனல் இருந்தது வேற விதத்தில் பண்ணுறீங்கன்னா தென் அகெயின் அந்த சேல்ஸ் சேனல்னு போட்டுக்கலாம். ஸோ இதை திருப்பி நான் மாற்றி பிடிஎஃப் மாற்றிடுறேன், அண்ட் இதை வந்து போன வருஷம் ஆக்கிடுறேன். ஸோ இதில் என்ன காட்டுறதுன்னா இது வந்து ஒரு 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 விதத்தில் இது இது டிஃப்ரெண்ட் சேல்ஸ் பர்சன். இங்கே இந்த சேல்ஸ் பர்சன் எப்படி சேல் பண்ணாங்கிறது ஒரு பை சார்ட்டில் காட்டுது. பை சார்ட்டில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா ஒரு மாதிரி பர்சன்டேஜ் மாதிரி காட்டும். ஸோ இப்போ இந்த பாலகிருஷ்ணன்கிறவர் வந்து 21% ஆஃப் சேலு, அடுத்தது ரோஹித் டண்டன்கிறவர் 21% ஆஃப் சேல், ஸ்ரீனிவாஸ் ராவ் வந்து 19%, ஸோ ஆன் அண்ட் ஸோ ஃபோர்த். ஸோ உங்களுக்கு ஒரு ஹை லெவல் பிக்சர் கிடைக்கும் இதில் உங்கள் சேல்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுங்கிறது. ஸோ அதே மாதிரி இப்போ லெட்ஸ் சே இன்னொரு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் பார்ப்போம். நீங்க வந்து உங்களுக்கு அந்த கஸ்டமர்ஸ்க்கு நீங்க உங்களோட டிஃப்ரெண்ட் கஸ்டமர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல இருக்காங்க சிட்டியில. ஸோ உங்களுக்கு அந்த பை டவுன் ஒவ்வொரு லொகேஷன் படி அந்த லொகேஷனோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கணும்னா இதை வச்சு பார்க்கலாம். டவுன் கான்ட்ரிபியூஷன் இதையும் மாற்றி போன வருஷம் உண்டாக்கிடுறேன் ஆர் திஸ் இயர். ஸோ இதில் வந்து என்னென்னா தாம்பரமில் 23% சேல் நடந்தது. அகேன் அது வந்து செட் ஆஃப் ஸ்டோர்ஸ், தாம்பரமில் இருக்கிற ஸ்டோர்ஸ் வந்து இவ்வளோ உங்களுக்கு சேல்ஸ் கொடுத்தது. அதே மாதிரி வேளாச்சேரியில் இருக்கிற ஸ்டோர்ஸ் வந்து இவ்வளோ சேல்ஸ் கொடுத்தது. அது அந்த மாதிரி ஒரு ஹை லெவல் இன்ஃபர்மேஷன் இது காட்டுது. ஸோ இது வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் அனாலிட்டிக் ரிப்போர்ட்ஸ். இது உங்களுக்கு நல்ல ஒரு டீசெண்டாக நிறைய விஷயமான இன்ஃபர்மேஷன் உங்கள் சேல்ஸ் பற்றி இது கொடுக்கும். அடுத்த செட் ஆஃப் கொஞ்சம் ரிப்போர்ட்ஸ் இருக்குது. இது வந்து உங்களோட டே டு டே ரிப்போர்ட்னு சொல்லலாம். இப்போ எனக்கு இன்றைக்கி எவ்வளோ ஆர்டர் வந்தது, நேற்றுக்கு எவ்வளோ ஆர்டர் வந்தது, இந்த வாரம் என்ன ஆர்டரு, போன வாரம் என்ன ஆர்டரு, போன மாதம் எவ்வளோ ஆர்டர், அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் மாதிரி வேணும்னா இந்த லிஸ்ட் ஆஃப் ஆர்டர்ஸுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் ஆர்டர்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு டே டு டே மேனேஜ்மெண்ட்டுக்கு இது யூஸ்ஃபுல்லான ரிப்போர்ட். அகைன் இது என்ன காட்டுறது, இது வந்து இந்த கரண்ட் வாரம் இந்த 4 ஆர்டர் உங்களுக்கு வந்து இப்போதைக்கு உங்களுக்கு வந்திருக்கிற 4 ஆர்டர். ஸோ இது ஒரு மாதிரி ஹை லெவலில் இந்த 4 ஆர்டர் டீட்டெயிலும் காட்டும். இதை திருப்பி நம்ம வந்து பிடிஎஃப் மாற்றிடுவோம். எனக்கு பிடிஎஃப் பிடிக்கும், அதனால மோஸ்ட்லி எல்லாமே பிடிஎஃப் மாற்றுவேன். அகெயின் இன்னொரு விஷயம் என்னதுன்னா இது கரண்ட்லி சார்ட்டட் பை ஆர்டர் நம்பர். இந்த ஆர்டர் நம்பரை வச்சு இது வந்து சார்ட் ஆகுது. ஸோ லாஸ்ட் ஆர்டர் இங்கே வருது. பட் உங்களுக்கு நிறைய வேறு விதத்தில் இதை வந்து சார்ட் பண்ண முடியும். லெட்ஸ் சே எது மேக்ஸிமம் பெரிய ஆர்டர் அமௌண்ட்டை வச்சு எது வந்ததுன்னா இது இந்த 285 இது வந்து பெரிய ஆர்டர். அகெயின் இதை வந்து போன வாரம் இந்த வாரம் மாத்திரம் இல்லாமல் ஃபுல் லாஸ்ட் 1 இயரில் வந்து உங்கள் சேல்ஸ் வந்து என்ன நடந்ததுன்னா ஃபுல் லாஸ்ட் 1 இயரோடு பிளஸ் ஹையஸ்ட் அமௌண்ட் உள்ள ஆர்டர் வந்து இந்த பர்டிகுலர் ஆர்டர் ராஜா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர். ஸோ கொஞ்சம் பெருசாக ஸோ இந்த விஷயம் கிடைக்கும். இதில் நீங்கள் கீழே போனீங்கன்னா இந்த ஃபுல் இயரில் உங்களுக்கு வந்து 201,838 ருபீஸ் இவ்வளவுக்கு உங்களுக்கு வந்து உங்களோட டோட்டல் ஆர்டர்ஸ். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக உங்களோட லிஸ்ட் ஆஃப் ஆர்டர்ஸ் ஃபார் திஸ் இயர். இதை வந்து நிறைய விதத்தில் நீங்கள் திருப்பி ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். ஸோ வேறுனா நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் கஸ்டமர் எனக்கு வந்து இந்த ஜானா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் எனக்கு எவ்வளோ சேல் ஆச்சு போன வருஷம்னா இதில் வந்து நீங்கள் பார்க்கலாம் இது இவ்வளோ 13,000 சேல் ஆச்சு. ஸோ அகெயின் யூஸ்ஃபுல், ஏன்னா உங்களுக்கு வந்து உங்கள் ஓவரால் செட் ஆஃப் ஆர்டர்ஸ் டே டு டே மேனேஜ்மெண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து இந்த கொடுக்கும். இப்போ அடுத்து என்ன பார்ப்போம்னா இதில் இது வந்து ஹை லெவலில் உங்களுக்கு இந்த ஆர்டர் கிடைக்கிறது. டீட்டெயில்டாக உங்களுக்கு பார்க்கணும். இந்த லெட்ஸே திருப்பி இதை மாத்திட்டு இந்த வாரம் ஆக்கிடலாம். ஸோ இந்த வாரத்து ஆர்டரில் என்னெல்லாம் ஆர்டர் வந்திருக்கோ உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து ஆர்டர் பார்க்கணும். அகெயின் இதை மாற்றி ஆர்டர் நம்பருக்கே போட்டுருக்கேன். ஸோ இதை நம்ம ட்ராக் பண்ணுவோம். இப்போ டீட்டெயில்டாக இந்த லெட்ஸே இந்த ஜானா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் என்னதான் வாங்கியிருக்காங்க டீட்டெயில்ஸ் பார்க்கணும் அப்படின்னா ப்ரௌஸ் ஃபைல்ஸ் டீடைல்டு ஆர்டர்ஸ். இந்த டீடைல்டு ஆர்டர்ஸ்குள்ள போங்க. ஸோ இது வந்து கரண்ட் வீக்குக்கு ஸோ இது வந்து கரண்ட் இந்த பர்டிகுலர் வாரத்தோடு ஆர்டர்ஸ் காட்டுறது. அகெயின் சார்ட்டட் பை ஆர்டர் நம்பர். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் நம்பர் அதே 288, சேம் இங்கே இருக்கிற அதே 288 தான் இங்கேயும் வரும். இதோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு காட்டுது. டீட்டெயில்ஸுங்கும் போது என்னெல்லாம் உங்களுக்கு தெரியும்னா உங்களுக்கு உங்கள் சேல்ஸ் ரெப் யார், அப்புறம் ஆப்வியஸ்லி அவங்க ஃபுல் அட்ரஸ்ஸு, ப்ளஸ் அங்கே இருக்கிற கான்டாக்ட் பர்சன், அந்த உங்கள் கஸ்டமரோட கான்டாக்ட் பர்சன், அதுக்கப்புறம் என்னெல்லாம் இதில் வந்து விற்றுது. ஸோ அகெயின் இதில் நீங்கள் கீழே போனீங்கன்னா இட்ஸ் டீட்டெயில் எல்லாத்துக்கும் ஒரு டீட்டெயில் இருக்கும். பட் டோட்டலாக உங்களுக்கு வந்து இங்கே தெரியும் 5,912 ருபீஸ்க்கு இந்த வாரம் கரண்ட்லி எங்கிட்ட வந்து ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு தெரியும். ஸோ இந்த 2 விஷயங்களும் லிஸ்ட் ஆஃப் ஆர்டர் அண்ட் டீட்டெயில்டு ஆர்டர்ஸ் உங்களுக்கு டே டு டே மேனேஜ்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது தவிர நீங்கள் வேணும்னா இது இன்னொரு ஒரு வீடியோவில் காட்டுவேன். பட் ஜஸ்ட் இதில் அது ரிலேட்டடாக இருக்கிறதுனால காட்டுறேன். நீங்கள் அந்த இன்வாய்ஸையும் பார்க்கலாம். இன்வாய்ஸும் உங்களுக்கு வந்து டீட்டெயில்டு ஆர்டர் கொடுக்கும். ஸோ இப்போ இந்த வாரத்து எல்லா விதமான ஆர்டரும் இதில் வருது. இன்வாய்ஸில் இன்னமும் நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ நம்ம அந்த பார்த்துட்டு இருந்த ஜானா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை செலக்ட் பண்ணோம்னா ஸோ இதில் உங்களுக்கு உங்கள் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இதில் கிடைக்கும். கான்டாக்ட் பர்சன் ப்ளஸ் யூனோ எல்லா 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 விதமான இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்ன தெரியும்னா, அது அகெயின் மற்ற இன்னொரு இது டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லுவேன். உங்களுக்கு எதாவது பேமெண்ட் வந்ததுன்னா அந்த பேமெண்ட் இன்ஃபர்மேஷனும் இந்த இடத்துல இருக்கும். ஸோ என்னெல்லாம் ஆர்டரில் பேமெண்ட் ஆல்ரெடி இருக்கோ அந்த பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் இங்கே வரும். ஒரே ஷார்ட்டில் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரியும். உங்கள் இன்வாய்ஸும் தெரியும், உங்களுக்கு எவ்வளோ பணம் வந்தது, எவ்வளோ பணம் பாக்கி, எல்லா விஷயமும் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இப்போதைக்கு இதை க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இதை ஒரு மாதிரி திருப்பி ரீகேப் பண்ணுறது, 32 ரிப்போர்ட்ஸ் இருக்குது. எல்லா விதமான நிறைய விஷயத்தில் உங்களுக்கு காட்டினபடி நிறைய விதமான சேல்ஸ் ரிப்போர்ட்ஸ் இருக்குது இங்கே. அண்ட் சிமிலர்லி இன்வாய்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் ரிலேட்டட் ரிப்போர்ட்ஸ் இருக்குது. எல்லாமே கிளிக் அண்ட் யூஸ்னா நீங்கள் கிளிக் பண்ணணும் அண்ட் தென் உங்களுக்கு வந்து அந்த ரிப்போர்ட் வரும். இப்போ உங்களுக்கு இதில் வந்து எதையும் ஒரு இந்த ரிப்போர்ட்ஸில் உங்களுக்கு லெட்ஸே சர்டன் செட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எதையும் கிடைக்கல. மோஸ்ட்லி எல்லாமே நிறைய விஷயங்கள் இதில் கிடைக்கும். பட் கிடைக்கலன்னா இன்னொரு ஒரு விதம் இருக்குது. இதில் வந்து நீங்களே உங்கள் ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். இது பேர் ஆன் டிமாண்ட் அனாலிட்டிக்ஸ். இதெல்லாம் பேர் கேட்டு பயந்துடாதுங்க, ஏன்னா இட்ஸ் ஆக்சுவலி வெரி சிம்பிள். ரொம்ப ரொம்ப கஷ்டம் கிடையாது. இது எல்லா ரிப்போர்ட்டுமே வந்து கம்ப்யூட்டர் தெரிஞ்சிருக்கணும், ஐடி தெரிஞ்சிருக்கணுங்கிறது கிடையாது. வெறும்னா கம்ப்யூட்டரில் போய் உங்களுக்கு உங்கள் பிஸ்னஸ் விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும், நீங்கள் கிளிக் பண்ண தெரியணும். இல்லைன்னா கொஞ்சம் ட்ரைனிங்கும் கொடுப்போம். அண்ட் ஒன்ஸ் அது கொஞ்சம் ட்ரைனிங் உங்களுக்கு வந்தோடனே ஈஸியாக நீங்கள் இந்த விஷயங்களை யூஸ் பண்ண முடியும். ஸோ இது ஆன் டிமாண்ட் அனாலிட்டிக்ஸ்ங்கிறது வந்து ஒரு சைக்கோ அனாலிட்டிக்ஸ்ன்ட்டு ஒரு ப்ராடக்ட்டு. அந்த ப்ராடக்டை வந்து நம்ம இந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட் 360 சிஸ்டமில் யூஸ் பண்ணுறோம், அதை அடாப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் 3 விதமான அனாலிட்டிக்ஸ் பண்ண முடியும். ஒன்று சேல்ஸ் ரிலேட்டட் அனாலிட்டிக்ஸ், அதுக்கப்புறம் பேமெண்ட்ஸ் உங்களுக்கு வர பேமெண்ட்ஸ் அனாலிட்டிக்ஸ், இன்னொன்று இன்வாய்ஸ் ரிலேட்டட் அனாலிட்டிக்ஸ். ஸோ இப்போ இருக்கிற ஃபோக்கஸ் இந்த பர்டிகுலர் டெமோவில் நான் சேல்ஸ் அனாலிட்டிக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஸோ இந்த ஸ்க்ரீன் நீங்கள் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வந்து ஒரு என்ன இருக்குன்னா ஒரு செலக்ட் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு செட் ஆஃப் ஃபீல்ட்ஸ் இருக்குது. அது நம்ம கிளிக் பண்ணோன்னு என்ன ஆகும்னா ரைட்டில் வந்து அது செலக்ட் பண்ணி விழும். அப்புறம் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எல்லா விதமான ரிப்போர்ட்டும் காட்டும். ஸோ இதை நான் காட்டும்போது உங்களுக்கு புரியும். ஸோ இது பேர் ஃபர்ஸ்ட் இது இந்த அனாலிட்டிக்ஸ்ங்கும் போது நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது என்னதுன்னா ஏதோ ஒரு இப்போ சேல்ஸை வந்து அனலைஸ் பண்ணுறோம்னா எவ்வளோ சேல்ஸு, எவ்வளோ இந்த மாதம் சேல்ஸு, எவ்வளோ போன மாதம் சேல்ஸு, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது பேர் மெஷர். ஸோ அந்த சேல்ஸ் வந்து ஒன்று ரெவென்யூவை நம்ம வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம அந்த ரெவென்யூவாக கிளிக் பண்ணுறோம். ஸோ அந்த கணக்கை பார்க்கணுங்கிறதுனால கிளிக் பண்ணுறோம். ரெண்டாவது இந்த கீழே இருக்கிறது வந்து இது பேர் வந்து எதை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணுறோம். இப்போ வந்து நமக்கு வந்து இந்த வருஷ சேல்ஸ், இந்த மாத சேல்ஸ்னால் அது பேர் நாங்கள் வந்து டைம் பீரியட் அனாலிசிஸ் போவோம். ஸோ அந்த டைம் பீரியட் அனாலிசிஸில் வந்து இப்போ நான் இதில் கிளிக் பண்ணலாம். இயர் இதை நான் கிளிக் பண்ணேன்னா உடனே எனக்கு வந்து எங்கிட்ட இருக்கிற எல்லா டேட்டாலையும் எல்லா விதமான பை இயர் எனக்கு 2018 இவ்வளோ ஆச்சு, 2017 இவ்வளோ ஆச்சுன்னு உடனே கொடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா. சிமிலர்லி அடுத்த ஒரு ஸ்டெப் லெட்ஸே எனக்கு அது மாதமாக என்ன சேல் ஆச்சுன்னு நான் பார்க்கணும்னா இந்த மந்த் எப்படி கிளிக் பண்ணோம் உடனே அதுவே பாட்டுக்கு இங்கே விழுந்துரும், இந்த ரைட் சைடில் வந்துடும். அண்ட் தென் இங்கே உங்களுக்கு மாதமாக ஸ்பிளிட் ஆகி அது வந்து உங்களுக்கு இந்த சேல்ஸ் காட்டுது. நீங்கள் இந்த ரிப்போர்ட்டும் இதுக்கு முன்னாடி நான் காட்டின அந்த ரிப்போர்ட்லையும் டிஃப்ரென்ஸ் என்னதுன்னா அதில் அந்த ரிப்போர்ட்ல நீங்கள் 2018 இயரில் எவ்வளோ சேல்ஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். பட் இந்த மாதம் ஸ்பிளிட் ஆகி பார்க்குறது வந்து இந்த மாதிரி ஆன் டிமாண்ட் அனாலிட்டிக்ஸில் மச் மோர் ஈஸியர். வேறுனா இப்போ நான் காட்டுறபடி திருப்பி காட்டுறேன். இதை கிளியர் பண்ணிடுவோம். ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து உங்கள் மெஷர் என்னதை மெஷர் பண்ணுறோம், சேல்ஸை மெஷர் பண்ணுறோம், அப்புறம் இந்த வருஷத்து சேல்ஸு, அப்புறம் மாதம் சேல்ஸ். ஸோ அதான் அந்த 2 கிளிக்கு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக காட்டுது. இப்போ எனக்கு 2018ஓட சேல்ஸை மாத்திரம் நான் பார்க்கணும்னா இந்த இயரை செலக்ட் பண்ணி இதில் இந்த 2018ங்கிறத ஃபில்டர் பண்ணுவோம். இப்படி இதை பண்ணிட்டு இதை ரைட்டில் போகும். அகைன் இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ட்ரைனிங்கும் கொடுப்போம், பட் ரொம்ப சிம்பிள், நீங்கள் பயப்படணுங்கிறது இல்லை. ஸோ இது 2018ஓட சேல்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறது கம்ப்ளீட்டாக. ஸோ பை மந்த் உங்களுக்கு 2018 சேல்ஸ் கிடைக்கிறது. இதில் இன்னும் நிறைய குட்டி குட்டி விஷயங்கள் பண்ணலாம். ஒன்று, இதில் வந்து டோட்டல் பா வச்சுக்கலாம். ஸோ இது வந்து எனக்கு டோட்டல் காட்டுறது 2018 எனக்கு டோட்டல் 201,000 எனக்கு சேல்ஸ் நடந்தது, மாதம் மாதம் இப்படி சேல்ஸ் நடக்குதுன்னு பார்க்கணும். இப்போ அடுத்தது என்னதுன்னா, இப்போ மாதம் மாதம் இவ்வளோ சேல்ஸ் நடந்தது, இந்த மாதத்தில் இந்த 52,000 36,000 இதில் வந்து என்ன சேல்ஸ் நடந்தது நம்ம இதில் நெக்ஸ்ட் ஸ்டெப் திருப்பி டீட்டெயிலில் பண்ணலாம். இது நான் சொன்னபடி நீங்களே இந்த ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ணுறீங்க. இந்த லெஃப்டில் இருக்கிறத வச்சு செலக்ட் பண்ணுவீங்க அண்ட் தென் அது அப்படி ரைட்டில் அதுவே தானா போகும் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜான்வரியில் வந்து என்னெல்லாம் ஆர்டர் இருந்தது, பிப்ரவரியில் என்னெல்லாம் ஆர்டர் இருந்ததுன்னா இந்த ஆர்டர்னு பார்க்குறீங்களா, இந்த ஆர்டரை கிளிக் பண்ணுங்க. ஆர்டரில் இந்த ஆர்டர் நம்பரை கிளிக் பண்ணுங்க. உடனே இங்கே இது என்னன்னா, இது உடனே இந்த காலம்ஸ்க்கு போகிறது. நமக்கு இங்கே காலம்ஸில் வேண்டாம்னா அதை இழுத்து இந்த இடத்துல போடலாம். இல்லைன்னு நான் காட்டுவேன், டைரெக்டாகவே இழுத்து இங்கே போடலாம். இப்போ அடுத்தது நான் அந்த மாதிரி டைரெக்டாக இழுத்து காட்டுவேன். ஸோ இதில் என்ன காட்டுறது, 2018 ஜான்வரி இதெல்லாம் ஆர்டர் வந்தது, இந்த ஆர்டரில் இதெல்லாம் ரெவென்யூ வந்தது. பட் அந்த ஆர்டர் நம்பரை வச்சு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அது என்னெல்லாம் கஸ்டமருங்கிறது இந்த 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 ஸ்டோரை வச்சு எடுப்போம். இப்போ உங்கள் கஸ்டமர் வந்து ஸ்டோர் கான்செப்ட் இல்லைன்னா இங்கே கஸ்டமர்னு எழுதியிருக்கோம், எல்லாமே கஸ்டமர்னு எழுதியிருக்கோம். இது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஸ்டோருங்கிறதுனால இது வந்து ஸ்டோர்னு இருக்கு. இப்போ நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரர்னா உங்களுக்கு மேனுஃபேக்சர்னு இருக்கும், அதே மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு கஸ்டமர்னு இருக்கும். அது உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுபடி அங்கே இருக்கும். ஸோ இதை நான் இந்த கஸ்டமரை செலக்ட் பண்ணுறேன், அதை இதுக்குள்ளே திருப்பி போடுறேன். ஸோ இந்த தடவை நானே இழுத்து அங்கே போட்டேன். ஸோ 2018 அந்த மாதம் இதெல்லாம் ஆர்டர், இதெல்லாம் வந்து என் கஸ்டமர், அவங்க வந்து இவ்வளோ இவ்வளவு பணத்துக்காக என்கிட்டேருந்து ஆர்டர் வாங்கியிருக்காங்க. ஸோ இதை ஜஸ்ட் ஃபோக்கஸ்க்காக நம்ம என்ன பண்ணுவோம், அதை விடுவோம். ஃபோக்கஸ்க்காக இந்த மாதத்தை வந்து நம்ம ஜூன் மாதம் வச்சுப்போம், 2018 ஜூன் மாதம். ஸோ ஜூன் மாதத்தில் இதெல்லாம் என்னோட ஆர்டர்ஸ், இது இந்த கஸ்டமர், திஸ் இஸ் வாட் இட் இஸ். இப்போ இதில் டீட்டெயிலாக இப்போ நம்ம போவோம். இந்த ஒவ்வொரு காதம்பி ரீட்டைல் ஸ்டோர் வந்து என்னதான் ஆர்டர் பண்ணாங்க 11,544 அப்படிங்கும்போது அடுத்து இதில் போய் இந்த ப்ராடக்டை செலக்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் லெட்ஸ் இந்த ப்ராடக்ட் எடுத்து அதை எடுத்து இங்கே இதுக்குள்ளே தூக்கி போடுவோம். போட்டோன்னா இந்த ஆர்டர் வந்து இந்த 2 ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க, அது இந்தந்த ரெவன்யூ. அதை இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுக்கு எவ்வளோதான் குவான்டிட்டி எவ்வளோ வாங்கினாங்கிறத கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது காட்டுறது, இது 4 ஐட்டம், இது 5 ஐட்டம் வாங்கினாங்க. ஸோ உங்களுக்கு டோட்டலாக உங்களுக்கு இந்த மாதத்து ஒவ்வொரு ஆர்டரையும் அது வந்து கிளியராக உங்களுக்கு வந்து இங்கே காட்டுறது. ப்ளஸ் இங்கே டோட்டல் காட்டுறது. எனக்கு வந்து இண்டிவிஜுவல் இந்த ப்ராடக்டோடு இந்த ஆர்டரோடு இண்டிவிஜுவல் டோட்டலும் எனக்கு வேணும். அப்படிங்கும்போது இதில் கிளிக் பண்ணுங்கள், இந்த ஆர்டரில் இதுக்குள்ளே சப் டோட்டல் இருக்கும், இதில் சம் பண்ணுங்கள். அகெயின் இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்க்கு உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கிடைக்கும். இப்போதைக்கு நான் வேறுனா இது இல்லை என்னெல்லாம் பண்ண முடியுங்கிறத காட்டுறேன். பட் அதர் தன் தட் ரொம்ப ஈஸி. நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டீங்க, ஒரு தடவை கிளிக் பண்ணீங்க, ஒரு 1 or 2 days யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தானாக வர ஆரம்பிச்சிடும், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஸோ இது நீங்களே வந்து இப்போ நம்ம வந்து ஒரு ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ணோம். ஒரு மேபி ஒரு ஃபியூ மினிட்ஸில் நம்ம வந்து இந்த ஒரு 2018 இந்த மாதத்தில் என்னெல்லாம் ஆர்டர் இருக்குங்கிறது உங்களுக்கு கிளியராக வித் டோட்டல் உடனே உங்களுக்கு இந்த ஃபுல் ரிப்போர்ட் வந்தது. ஸோ இதுதான் இதோட யூஸ். இம்மிடியேட்டாக உங்களுக்கு வந்து சேல்ஸ் ரிலேட்டட் விஷயங்களை நீங்களே ரிப்போர்ட் கிரியேட் பண்ணலாம். அதர் தென் தட் என்ன பண்ணலாம், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரிப்போர்ட் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், நம்ம வந்து இதை வந்து சேவும் பண்ணலாம். சேவ் ஏன் பண்ணுறோம்னா, அடுத்த தடவை நமக்கு திருப்பி இந்த ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ண வேண்டாம், ஆல்ரெடி இதை வந்து கிரியேட் பண்ணியாச்சு போது நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். 2018 ஜூன் ஆர்டர்ஸ் அப்படின்னு நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணி வச்சுட்டேன். சேவ் பண்ணி வச்சுட்டா அடுத்த தடவை வரும்போது நீங்கள் இந்த ப்ரௌஸ் ஃபைல்ஸ் பண்ணும்போது நீங்கள் இந்த டிஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபோல்டர் தெரியும், இதில் டைரெக்டாக இந்த ரிப்போர்ட்டுக்கு நீங்கள் போயிடலாம். அப்போ நீங்கள் அங்கேருந்தே கிளிக் பண்ணலாம். யூ டோன்ட் ஹேவ் டு இந்த ஃபுல்லாக இந்த அனாலிட்டிக்ஸில் போய் திருப்பி ரிப்போர்ட் கிரியேட் பண்ணுங்கிறது இல்லை. ஸோ உங்களுக்கு உங்களுக்கு கரண்ட்லி இந்த மாத ரிப்போர்ட் எனக்கு வேணும், எல்லா விதமான ஆர்டர் வேணும்னா இதில் இந்த ஒரு ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வந்தோன்னா அந்த டேட்டா சேஞ்ச் ஆகும்போது டேட்டா இதில் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். பட் புது ஆர்டர் வந்ததுன்னா அந்த புது ஆர்டர் இங்கே இது காட்டும். பட் அதர் தென் தட் உங்களுக்கு ஆல்ரெடி ரிப்போர்ட் கிரியேட்டட், நீங்கள் இந்த ஜூனோட ஆர்டர்ஸை பார்க்கலாம். திருப்பி அதே மாதிரி நீங்க அடுத்த மாசம் மாத்தணும்னா இன்னொன்னு அந்த ஜூலையை மாத்திட்டு நீங்க அப்படி வெச்சு நீங்க பாத்துக்கலாம். சோ அது ஒரு அட்வான்டேஜ். நீங்க ரிப்போர்ட் கிரியேட் பண்ணீங்க அண்ட் தென் அந்த ரிப்போர்ட்டை திருப்பி யூஸ் பண்றது. இப்போ இத கிளியர் பண்ணிடலாம் அண்ட் தென் வேற இன்னும் அடுத்த விஷயம் பார்க்கலாம். சோ இன்னொரு ஒரு query கிரியேட் பண்ணலாம். சோ திருப்பி அதே மாதிரி ஒரு மெஷரை செலக்ட் பண்ணோம். திருப்பி லெட்ஸ் சே இயர்லி சேல்ஸ் எவ்வளவு மந்த்லி சேல்ஸ் எவ்வளவுன்னு செலக்ட் பண்ணோம். இப்போ வந்து அடுத்தது என்னதுன்னா இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் பார்க்குறோம். ஸோ இங்கே டிஃப்ரெண்ட் மேல எவ்வளோ டோட்டல், டிசம்பர்ல எவ்வளோ டோட்டல், நம்ம வந்து இந்த பர்டிகுலர் டோட்டல் இருக்கு 20,409 இந்த டோட்டல் என்னதை வச்சுதான் இந்த டோட்டல் வந்ததுங்கிற ஒரு கொஸ்டின். அது பேர் வந்து என்னன்னா ட்ரில்லிங் த்ரூ அ நம்பர்ங்கிற ஒரு கான்செப்ட். ஸோ இதுல ட்ரில் த்ரூன்னு பண்ணலாம். இது ஒரு இன்னொரு ஃபீச்சர் இந்த அனலிட்டிக்ஸ் ப்ராடக்ட்ல. ஸோ இங்கே ட்ரில் த்ரூன் இந்த இந்த இதுல இந்த இந்த பைப் இந்த ஆரோ மாதிரி இருக்கு. இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க எந்த நம்பர் உங்களுக்கு வந்து உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கணுமோ அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ அது வந்து அந்த நம்பர் வந்து எப்படி வந்தது, அது எந்த ஆர்டர் மூலமா வந்தது, ஆர்டர் நம்பரை கிளிக் பண்ணிக்கணும். சரி, இது வந்து எந்த ப்ராடக்ட் அந்த ஆர்டர்ல இருந்தது, ப்ராடக்ட் நேமை கிளிக் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த ஆர்டர் வந்து எந்த கஸ்டமரோட ஆர்டர், ஸோ கஸ்டமர் கிளிக் பண்ணிக்கலாம். திருப்பி எந்த அதில் என்ன ரெவென்யூ இருந்தது, ஒவ்வொரு ஆர்டர்லையும் எவ்வளோ குவான்டிட்டி வந்து செல் ஆச்சு. ஸோ ஓகேன்னு சொன்னோன்னா உடனே அந்த 20,000 rupees வந்து இதெல்லாம் அதெல்லாம் இந்த ஆர்டர்ஸ், இந்த கரண்ட் ஆர்டர்ஸ். ஸோ இதில் இவ்வளோ ரெவென்யூ இருந்தது, ஒவ்வொரு ப்ராடக்ட் பை ப்ராடக்ட் உங்களுக்கு இது லிஸ்ட் வருது. ஸோ மெயின் கான்செப்ட் என்னன்னா ஒரு நம்பர் நீங்க பாத்தீங்கன்னா பெரிய நம்பர் பாத்தீங்கன்னா அந்த நம்பருக்குள்ள போய் அந்த நம்பர் எப்படி வந்தது, இந்த ரெவென்யூ எப்படி வந்ததுங்கிறத நீங்க அனலைஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் வே ஆஃப் டூயிங் அனாலிசிஸ். ஸோ உங்களுக்கு வந்து டெப்த்ல இது அகைன் இது யோசிச்சிங்கன்னா நம்ம மைண்ட் எப்படி ஒர்க் பண்றதோ அது மாதிரி இந்த ப்ராடக்ட் ஒர்க் ஆகும். ஓ, இதுக்கு அடுத்தது என்னதுங்கும் போது தென் அந்த ப்ராடக்டும் அதே மாதிரி உங்களை ஹெல்ப் பண்றது. ஸோ திருப்பி இதை கிளியர் பண்ணிடுறேன். அடுத்தது இன்னொரு ஒரு குவெரி பண்ணலாம். இந்த தடவை மேபி லெட்ஸ் நம்ம வந்து இந்த இந்த டேட்டு மந்த்தை விட்டுட்டு லெட்ஸ் மேபி ஃபோக்கஸ் அண்ட் இந்த இன்னொரு மற்ற டைமென்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மற்ற டைமென்ஷனில் முதல்ல கிளிக் பண்ணலாம். பட் ஸ்டில் அப்புறம் டேட்டும் வருமா இருக்கும். அதில் லெட்ஸே நம்ம சேல்ஸ் பர்சன் வந்து எப்படி விற்றாங்க போன வருஷம், லெட்ஸ் தான் இந்த 2018 சேல்ஸ் பர்சன் எப்படி விற்றாங்கிறத நம்ம இப்போ அடுத்தது அனலைஸ் பண்ண போகிறோம். இதுதான் நம்ம கொஸ்டின். ஸோ சேல்ஸ் பர்சனை நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ இமீடியட்டாக அது வந்து என்ன பண்ணிட்டுன்னா அது வந்து என்கிட்ட என்கிட்ட 4 வருஷத்து டேட்டா இருக்கு. அந்த 4 வருஷத்து டேட்டாலையும் அவங்க எப்படி சேல் பண்ணாங்கிற அந்த ரெவென்யூவை இப்போ எனக்கு காட்டுது. பட் ஆனால் எனக்கு வேண்டியது 2018 அவங்க வந்து எப்படி சேல்ஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்குங்கும்போது திருப்பி நான் டேட்டுக்கு போகணும். ஜென்ரலி எல்லா குவரிலையுமே டேட் வந்துடும். ஏன்னா டேட்டை வச்சு தான் நம்ம அனாலிசிஸ் வந்து நிறைய பண்ணுவோம். ஸோ அதை கிளிக் பண்ணோம். உடனே அது ஸ்பிளிட் ஆகி 2015, 2016, 2018ங்கிற உங்களுக்கு லிஸ்ட் காட்டுறது. நமக்கு வேண்டியது 2018. ஸோ அகெயின் இதை கிளிக் பண்ணுங்க. 2018 இதை வச்சு ஃபில்டர் பண்ணுங்க. இது ஃபில்டர் பண்ணோம். 2018 எனக்கு சேல்ஸ் காட்டுறது எல்லா சேல்ஸ் பர்சனோட. ஸோ இப்போ எனக்கு அந்த 2018 வந்து இந்த இடத்துல வேண்டாம், எனக்கு அதை வந்து பார்க்க வேண்டாம், நான் கீழே வைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதை கீழே கொண்டு போகிறேன். ஸோ ஃபில்டரில் நான் அதை கீழே வச்சுக்க முடியும். ஸோ இப்போ எனக்கு 2018 சேல்ஸ் தான் இது காட்டுறது. பட் ஆன் தி அதர் ஹேண்ட் அது 2018ங்கிறத காட்டல. இதில் மற்ற விஷயங்கள் என்ன பண்ணலாம்னா ஆஸ் யூஷுவல் எந்த இந்த மாதிரி லிஸ்ட் இருந்தாலும் அதை டோட்டல் பண்ண முடியும். ஸோ 2018 இவ்வளோ சேல்ஸ் ஆச்சு. அதர் தென் தேட் உங்களுக்கு இந்த மாதிரி லிஸ்ட் இருந்ததுன்னா எப்போவுமே சார்ட் பண்ண முடியும். சார்ட்னா எது பெருசு எது சின்னதுன்னு அசெண்டிங் டிசெண்டிங் பண்ணுவோம். ஸோ இதை வந்து டிசெண்டிங் பை ரெவென்யூன்னு பண்ணலாம். நம்ம பண்ணோன்னா உடனே பாலகிருஷ்ணன் வந்து ஹையஸ்ட் சேலு, அடுத்தது ரோஹித் டண்டன், அடுத்தது ஸ்ரீனிவாஸ் ராவ் அப்படின்ட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் அது ஒரு மாதிரி ஆர்கனைஸ் ஆகி அது அந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ இந்த பர்டிகுலர் ரிப்போர்ட்டை நம்மளால நிறைய விஷயங்கள்ல பார்க்க முடியும். ஒன்று, இந்த 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 பர்டிகுலர் ரிப்போர்ட்டை வந்து கொஞ்சம் பேருக்கு லெட்ஸே அவங்க வந்து இதை எக்ஸலுக்கு லோட் பண்ணி ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. further analysis. So excel la vandu neenga load panni பாத்தீங்கன்னா எக்ஸல்ல அந்த டேட்டா போயிடுது. எக்ஸல்ல நீங்க further analyze பண்ணிக்கலாம். இது வெறும் ஒரு டேபுலர் டேட்டா நம்ம செலக்ட் பண்ணனும்னா அத எக்ஸல்ல லோட் பண்ற ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். சோ அது கொஞ்சம் பேருக்கு எக்ஸல்ல அனாலிசிஸ் பண்றது பிடிக்கும். சோ எக்ஸல்ல பண்ணலாம். அகைன் இந்த ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா அதுக்கு வந்து பிடிஎஃப்ல போட முடியும் திருப்பி இதுலயே. சோ இதெல்லாம் ஃபீச்சர்ஸ், டிஃபரண்ட் ஃபீச்சர்ஸ் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றதுக்கு. சோ அதனால அத காட்டுறேன். சோ அகைன் இது அந்த சேல்ஸ் பர்சனோட சேல்ஸா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப்ல காட்டுது. இதை க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்தது என்னன்னா இதே விஷயத்தை நீங்க வந்து ஆப்வியஸ்லி கிராஃப் சார்ட் அந்த மாதிரி விதவிதமா பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து இங்கே நீங்க கிளிக் பண்ணுங்க. உடனே உங்களுக்கு வந்து ஒரு பார் சார்ட் காட்டுறது. இப்போ பார் சார்ட்னால என்ன அட்வான்டேஜ்னா இது கொஞ்சம் பெருசு, இது சின்னது, இந்த டப்பாங்கிறது நமக்கு உடனே தெரியும். ஸோ அது இவந்தோ நம்ம அதில் ஆர்டர் பண்ணி வச்சிருந்தாலும் இது கொஞ்சம் இன்னும் ஈஸியர், கண்ணுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியராக தெரியும். ஸோ அதனால அந்த கிராஃப் சார்ட்ல வந்து என்னைக்குமே அட்வான்டேஜ் என்ன, நிறைய நம்பர்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பிக்சர் வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக காட்டும். ஸோ இதை வந்து இதே வந்து காலம் பார் மாதிரி இதை மாத்திருக்கேன். சேம் இதே ரிப்போர்ட்டை நீங்க வந்து ஒரு பை சார்ட் மாதிரி பார்க்கலாம். ஸோ பை சார்ட் மாதிரி பார்க்கும்போது எப்பவுமே பர்சன்டேஜ் கொடுக்கும். ஸோ இது வந்து பாலகிருஷ்ணன் 21%, ரோஹித் டண்டன் 20%, ஸ்ரீனிவாஸ் ராவ் 19%. ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு டிவைட் பண்ணி உங்களுக்கு உடனே இன்ஃபர்மேஷன் காட்டுறது. சேம் திங் இந்த சார்ட்ஸ்ல வந்து நிறைய விதமான சார்ட்ஸ் வந்து இந்த டூல்ல அவைலபிளா இருக்கு. ஸோ இங்கே லிஸ்ட்டாக நீங்கள் பார்க்குறீங்க. இது எல்லா விதத்துலையும் நீங்கள் வந்து உங்கள் டேட்டாவை ஒரு தடவை டேட்டாவை கொண்டு வந்துட்டீங்கன்னா அப்புறம் விதவிதமான சார்ட்ஸில் நீங்கள் பார்க்கலாம். முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த சார்ட் யூஸ் பண்ணும்போது எந்த சார்ட் வந்து எந்த டைப் ஆஃப் டேட்டாக்கு யூஸ் பண்ணுங்கிற ஒரு அது தெரிஞ்சாகணும். ஏன்னா எல்லா சார்ட்டையும் வந்து எல்லா விதமான டேட்டாக்கும் யூஸ் பண்ண முடியாது. பட் மோஸ்ட்லி பார் சார்ட்டு, பை சார்ட்டு அதெல்லாம் வந்து சிம்பிள் விஷயங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இது இதில் பார்க்குறோம். திருப்பி இன்னொன்று. ஸோ இது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சார்ட்ஸ். இதில் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைன்கிற ஒரு சார்ட். இந்த ட்ரெண்ட் லைன்கிற சார்ட் வந்து பாலகிருஷ்ணன் ஹையஸ்ட், அப்படி ட்ரெண்ட் ஆகி செல்வமூர்த்தி லோவஸ்ட் அப்படின்னு காட்டுறீங்க. அதர் தென் தட் இந்த சார்ட் பேர் வந்து ட்ரீ மேப். ட்ரீ மேப்ங்கிறது இப்போ பெரிய டப்பா வந்து நிறைய சேல் அப்படின்னு காட்டும். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த டப்பா அந்த மாதிரி சைஸ் ஆஃப் தி டப்பா வச்சு நீங்கள் வந்து பார்க்கலாம் எது வந்து ஜாஸ்தி எது வந்து குறவுங்கிறது. அந்த பாரில் வந்து ஹைட்டு, இதில் வந்து சைஸு. சிமிலர்லி இதுலேயும் நீங்கள் வந்து பை சார்ட் பண்ணலாம். ஸோ பை சார்ட்டில் அது வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றோடும் அது பை பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து அந்த சேல்ஸை காட்டுறது. ஸோ எசென்ஷியலி என்னதுன்னா விதவிதமாக நீங்கள் வந்து ஒன்ஸ் உங்கள் டேட்டாவை நீங்கள் செலக்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்தீங்கன்னா அல்டிமேட்லி என்னென்னா நீங்கள் டேட்டாவை இங்கேருந்து செலக்ட் பண்ணுவீங்க, கிளிக் பண்ணுவீங்க, இங்கே கொண்டு வருவீங்க. அண்ட் தென் உங்கள் ரிப்போர்ட் இருக்கும். அதை நீங்கள் விதவிதமாக நீங்கள் சார்ட் அண்ட் கிராஃப்லையும் பார்க்கலாம், டிபெண்டிங் ஆன் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்ங்கிறத பொறுத்து. ஸோ இது திருப்பி கிளியர் பண்ணிடலாம். ஸோ முக்கியமான விஷயம் என்னதுன்னா நம்ம என்ன ஆக்சுவலி இதில் பண்ணுறோம், இந்த இந்த ஹோல் ப்ராடக்ட்லேயே நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து சேல்ஸ் அனலைஸ் பண்ணுறதுங்கிறது உங்கள் சேல்ஸ் ப்ராசஸ், உங்கள் பர்டிகுலர் சேல்ஸ் ப்ராசஸ்ங்கிறது என்னெல்லாம் ஃபேக்டர்ஸாக அது வந்து அந்த சேல்ஸ் ப்ராசஸ் அஃபெக்ட் ஆகுதோ அந்த ஒவ்வொரு காம்பனண்ட்டையும் நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம். அண்ட் அதுதான் சேல்ஸ் அனாலிட்டிக்ஸ். ஸோ எசென்ஷியலி என்னதுன்னா இப்போ உங்கள் சேல் வந்து இட் இஸ் அஃபெக்டட் பை கஸ்டமர். ஏன்னா கஸ்டமர் வந்து உங்கள் சேலில் ஒரு பார்ட். ஸோ கஸ்டமர் எவ்வளோ வாங்கினாங்க, டாப் பேயிங் கஸ்டமர் யாரு, அது இந்த கஸ்டமர் இன்ஃபர்மேஷன். சிமிலர்லி சேல்ஸ் பர்சன் வந்து உங்கள் சேல்ஸ் ப்ராசஸோட பார்ட். ஸோ நம்ம வந்து சேல்ஸ் பர்சன் வச்சு மெஷர் பண்ணுறோம். சிமிலர்லி ப்ராடக்ட் நீங்கள் வைக்கிறது வந்து ப்ராடக்ட் அகெயின் சேல்ஸ் ப்ராசஸோட பார்ட். சிமிலர்லி என்ன எவ்வளோ ஆர்டர் வந்ததுங்கிறது சேல்ஸ் ப்ராசஸோட பார்ட்டு. சிமிலர்லி நீங்கள் எவ்வளோ டீல் கொடுக்குறீங்க, டீல்ஸ் இன்ஃபர்மேஷன் பார்ட்டு. சிமிலர்லி உங்கள் டேட்டு டைம் பீரியட் வச்சு நீங்கள் சேல்ஸ் பார்க்குறது பார்ட்டு. ஸோ அதனால தான் இதெல்லாம் இங்கே இருக்குது. இதை வச்சு நீங்கள் இதை செலக்ட் பண்ணும்போது தென் நீங்கள் உங்கள் சேல்ஸ் ப்ராசஸோட பர்ஃபார்மன்ஸை நீங்கள் மெஷர் பண்ணுறீங்க. நவ் லெட்ஸ் நம்ம ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக மற்ற இன்னொரு 2-3 விதத்தில் இதை பார்க்கலாம். இப்போ நம்ம முதல்ல பார்த்தது வந்து we saw based on salesperson. Let's say இப்போ வந்து நம்ம by based on product நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் இந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து அரௌண்ட் 60 ப்ராடக்டோ ஏதோ இருக்கு. லிஸ்ட்ல பட் உங்கள்கிட்ட மேபி 200 ப்ராடக்ட்ஸ் இருக்கலாம், உங்கள்கிட்ட நீங்க 300 ப்ராடக்ட்ஸ் இருக்கலாம், எவ்வளவு வேணா நீங்க விற்கலாம். இதுல வந்து ஒன்றும் லிமிட் கிடையாது. நீங்க எவ்வளவு ப்ராடக்ட் வேணாலும் நீங்க சிஸ்டம்ல என்டர் பண்ண முடியும். அண்ட் அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்து இதுக்கு ப்ராப்ளமே கிடையாது. இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் இது பேர் வந்து டேட்டா வேர் ஹவுசிங் பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம்ஸ். அது வேறுனா நாங்க வந்து அதுபடி கம்ப்யூட்டரை செட் பண்ணோம். பட் நீங்க ஒரு சின்ன பிசினஸாகவும் இருக்கலாம், நடு பிசினஸாகவும் இருக்கலாம், இல்ல ரொம்ப பெரிய மல்டிநேஷனல் பிசினஸாகவும் இருக்கலாம். நீங்க இந்த ப்ராடக்டை வந்து ரொம்ப ஈஸியா யூஸ் பண்ண முடியும். ஏன்னா நாங்க இப்ப இதே இந்த பர்டிகுலர் பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் அனலிட்டிக்ஸ்ல தான் நான் வருஷக்கணக்காக வேலை பார்த்திருக்கேன். ஸோ இதுல வேலை பார்க்கும்போது நாங்க வந்து இன் ஜெனரல் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணும்போது நாங்க ஃபுல் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது, அது 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 டெராபைட்ஸ். டெராபைட்ஸ்னா என்னதுன்னா 1 மில்லியன் ரெக்கார்டு, அதுக்கப்புறம் பில்லியன் ரெக்கார்டு, அப்புறம் ட்ரில்லியன் ரெக்கார்டுன்னு சொல்லுவோம். அந்த ட்ரில்லியன் ரெக்கார்டு அளவெல்லாம் கூட ஈஸியா டீல் பண்ண முடியும். அது வேணா என்னன்னா அதுக்கு தகுந்தாப்புல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும், அதுக்கு தகுந்தாப்புல கம்ப்யூட்டர், அதுக்கு தகுந்தாப்புல பேக்ரவுண்ட்ல கொஞ்சம் சிஸ்டம்ஸ் வேணும். பட் இங்க மேல இருக்கிற பார்ட் வந்து ஒரு கால்குலேட்டர் மாதிரி. ஸோ நீங்க எவ்வளவு டேட்டா இருந்தாலும் அதை கரெக்டா செட் பண்ணோம்னா நல்லா ஸ்பீடா ஒர்க் ஆகும். ஸோ ஒன்னும் பெருசா ப்ராப்ளம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த குவரி வரும்போது 0.6 செகண்ட்ஸ்ல இது வந்து வெளியில வருது. பட் அதான் அந்த சைஸ் ஆஃப் டேட்டா, அமௌண்ட் ஆஃப் டேட்டாலாம் பிரச்சனையே கிடையாது. நீங்க சின்னதா இருந்தாலும் பண்ணலாம், நடுவா இருந்தாலும் பண்ணலாம், பெரிய பெரிய கம்பெனியா இருந்தாலும் பண்ணலாம், ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து ப்ராடக்ட் பை ப்ராடக்ட் இதை வந்து அனலைஸ் பண்றோம். இப்போ நிறைய ப்ராடக்ட் இருக்கும்போது ஜென்ரலி என்ன பண்ணுவோம்னா வி ட்ரை அண்ட் குரூப் அண்ட் சப் குரூப் தான். ஏன்னா அதை குரூப் பண்ணோம், சப் குரூப் பண்ணோம்னா இன்னும் ஈஸி அதை அனலைஸ் பண்றது. ஸோ இதை வந்து லெட்ஸ் இதை வந்து எப்படி குரூப் பண்ணியிருக்காங்கன்னா பெவரேஜஸ், டைரி, ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ட்டு இதை குரூப்பிங் பண்ணியிருக்காங்க. ஸோ பெவரேஜஸ்ல அகெயின் சப் குரூப்பிங்கிறது சப் கேட்டகரி பண்ணிருக்கிறது. பெவரேஜஸ்ல காஃபி, டீ, அந்த மாதிரி குரூப்ல அந்தந்த ப்ராடக்டா உள்ள போட்டிருக்கோம். ஸோ தட் நம்ம வந்து பை சப் கேட்டகரி அனலைஸ் பண்ணலாம், இல்ல கேட்டகரி. இப்போ உங்க ப்ராடக்ட் வந்து லெட்ஸே இதுவே கிடையாது, உங்க ப்ராடக்ட் வந்து சாரீஸ்னா நீங்க சில்க் சாரி, சிஃபான் சாரி, நீங்க எப்படி உங்களுக்கு குரூப்பிங் பண்ணுமோ அப்படி பண்ணிக்கலாம். அதே மாதிரி இல்லைன்னா ரெட் கலர் சாரி, கிரீன் கலர் சாரி அப்படின்ட்டும் நீங்க குரூப்பிங் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க இதனால என்ன தெரியும்னா ரெட் கலர் சாரி தாம்பரத்துல ஜாஸ்தி ஊத்துதா, கிரீன் கலர் சாரி வந்து வேளச்சேரியில ஜாஸ்தி ஊத்துதா, எது நிறைய ஊத்துது, எங்க ஊத்துது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க வந்து இதுல ஆப்வியஸ்லி கண்டுபிடிக்கணும். ஸோ குரூப்பிங் பிரைமர்லி இஸ் நிறைய ப்ராடக்ட் இருந்ததுன்னா சப் குரூப் பண்ணிட்டு அப்புறம் அதை அனலைஸ் பண்ணலாம். ஸோ இது ஒரு விதமான அனாலிசிஸ். அகெயின் இது வேணா ஒரு செலெக்ஷனுக்காக நான் செலக்ட் பண்ணி காட்டினேன். லைக் வித் எனிதிங் எல்ஸ் நீங்க வந்து இதை இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் எடுக்கும்போது நீங்க அந்த டோட்டல் பண்ண முடியும். இந்த கிராண்ட் டோட்டல், அப்புறம் இது வந்து எல்லா டேட்டாவும் காட்டுறது. நீங்க ஆப்வியஸ்லி ஃபில்டர் பண்ண முடியும் பை இயர். போன இதுக்கு முன்னாடி உள்ள குவெரியெல்லாம் நான் காட்டினபடி பை பர்டிகுலர் இயர்லாம் பண்ண முடியும். ஸோ இது வெறும் ஜஸ்ட் ஆஸ் அன் எக்ஸாம்பிள் நான் இதை எடுத்துட்டேன், ஜஸ்ட் டு ஷோ டு யூ தட் நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட் எடுத்துட்டீங்கன்னா ப்ராடக்ட்ங்கிறது ஒரு லெவல், பட் அதுக்கப்புறம் ஒரு டிஃப்ரெண்ட் கொஞ்சம் இன்னும் நம்மளே எக்ஸ்ட்ராவா கிரியேட் பண்றோம், அதை ஒரு குரூப்ல போடுறோம், அப்புறம் சப் குரூப்ல போடுறோம். ஸோ தட் நம்ம அந்த நிறைய இருக்கிற ப்ராடக்டை அது வந்து திருப்பி வி ஜஸ்ட் அது நம்ம அனாலிசிஸ்க்காக நம்ம அந்த குரூப்பிங்ல பண்ணா நமக்கு இன்னும் ஈஸியர். ஸோ இப்போ நான் சொன்னபடி இது வந்து இந்த சேல்ஸ். இப்போ நான் இதுலேருந்து இதை எடுத்துடுறேன். வேறுனா நம்ம வந்து குரூப்பிங் படி நம்ம பண்றோம்னா இப்போ இந்த பிவரேஜஸ், டைரி, ஹவுஸ் ஹோல்டு வந்து இவ்வளோ ஊத்துது. லெட்ஸே இதை வந்து நம்ம இல்லை இதுவே காட்டிட்டு அப்புறம் அடுத்தது காட்டேன். இது வந்து என்னெல்லாம் டவுன்ல எப்படி ஊத்துதுன்னு பார்த்துக்கலாம் நம்ம. ஸோ இது என்ன காட்டுதுன்னா பிவரேஜஸ் வந்து அடையாறுல இவ்வளோ ஊத்துது, ஃப்ளவர் பஜார் இவ்வளோ ஊத்துது, மயிலாப்பூர் எவ்வளோ ஊத்துது. ஸோ இது உங்களுக்கு ஒரு உங்களுக்கு அந்த மாதிரி ஐடியா கொடுக்கும் பை டவுன். ரெண்டு என்னதுன்னா ஒரு பக்கம் ஒரு விதத்தில் அனலைஸ் பண்ணுறோம், இன்னொரு பக்கம் இன்னொரு டைமென்ஷன் போட்டு அனலைஸ் பண்ணுறோம். ஸோ ரெண்டையும் சேர்த்து என்ன ஆச்சுங்கிற மாதிரி ஒரு அனாலிசிஸ். ஸோ இதை வந்து திருப்பி வேணா இது இப்படி ஸ்வாப் ஆக்சஸ்ன்னு ஒன்று இருக்கு. ஸோ இதில் இப்படி பார்த்தோம்னா அது இந்த மாதிரி லிஸ்ட் காட்டும். அகெயின் இதில் உங்களுக்கு ஃபர்தர் ஆட் பண்ணணும்னா சப் கேட்டகரியும் ஆட் பண்ணணும்னா வேணா நீங்கள் ஒரு கிளிக் தான் பண்ணணும். ஸோ பை சப் கேட்டகரி எவ்வளோ ஊத்துதுங்கிறதுலாம் காட்டும். சிமிலர்லி நான் நீங்கள் பார்க்குறபடி இதவே நீங்கள் வந்து டோட்டல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ அனாலிசிஸ் வந்து விதவிதமான அனாலிசிஸ். ஆப்வியஸ்லி நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஜென்ரலி ஸ்பீக்கிங் நமக்கு என்ன வேணுமோ நம்ம அதுபடி அனலைஸ் பண்ணுவோம். அண்ட் நமக்கு என்ன கொஸ்டின் இருக்கோ அந்த கொஸ்டினை வச்சு நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம இந்த வருஷத்து சேல்ஸு, போன வருஷத்து சேல்ஸு, அந்த மாதிரி நம்ம என்ன சொல்ல வருதுன்னா, நமக்கு என்ன கொஸ்டின் இருக்கோ அதனால தான் இது பேர் ஆன் டிமாண்ட் அனாலிட்டிக்ஸ். ஸோ உங்களுக்கு என்ன கொஸ்டின் இருக்கோ நீங்கள் கொஸ்டினை கேளுங்க, இந்த சிஸ்டம் வந்து உங்கள் சேல்ஸ் ப்ராசஸ் படி இந்த சிஸ்டம் வந்து உங்களுக்கு அந்த ஆன்சரை கொடுக்கும். பேஸ்ட் ஆன் அந்த என்ன உங்களுக்கு ஆன்சர் வருதோ தென் அதுபடி நீங்கள் வந்து உங்கள் சேல்ஸ் ப்ராசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸே இதை நான் எடுத்துடுறேன், கிளியர் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 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 குட்டி அனாலிசிஸ் காட்டுறேன். ஸோ லெட்ஸே இந்த ரெவென்யூ செலக்ட் பண்ணுறேன், எல்லா விதமான டீல்ஸையும் செலக்ட் பண்ணுறேன். ஸோ எல்லா விதமான டீல்ஸ்லையும் நான் வந்து திருப்பி இதுலேருந்து இயரை செலக்ட் பண்ணுறேன். இயர் வந்து எனக்கு வேண்டியது லெட்ஸே 2018 ஒரு இயரை நான் ஃபில்டர் அவுட் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து எனக்கு 2% டீல் 5% டீல்லாம் வந்து இது டிஃப்ரெண்ட் டீல்ஸ் வந்து இந்த வருஷம் பண்ணியிருக்கோம். ஸோ இதை லெட்ஸே இதையும் இப்படி வச்சுடுறேன். இப்போ என்னதுன்னா இதை இதோட டோட்டலாக பண்ணுவோம் அண்ட் தென் இதை ஆர்டர் பண்ணலாம். ஸோ இப்போ என்னாச்சு, நோ டிஸ்கவுண்ட்ங்கிற டீல் வந்து நமக்கு வந்து 92,000, 2% டிஸ்கவுண்ட் வந்து இவ்வளவு. திஸ் இஸ் வாட் இது அதோட ரெவென்யூ வந்து இவ்வளோ வந்தது. இப்போ இதே வந்து நம்ம இதுக்கு ஒரு டவுன் ஆட் பண்ணலாம். நம்ம ஸோ இப்போ என்ன காட்டுறதுன்னா, நமக்கு வந்து 2% டிஸ்கவுண்ட் கொடுக்கும்போது அடையாரில் வந்து இவ்வளோ சேல்ஸ் ஆச்சு, ஃப்ளவர் பஜாரில் இவ்வளோ சேல்ஸ் ஆச்சு. ஸோ நீங்கள் என்ன பார்க்கலான்னா, எசென்ஷியலி ஸ்பீக்கிங் நான் 2% டிஸ்கவுண்ட் கொடுக்கும்போது இங்கெல்லாம் வந்து ஏன் 7,000 சேல்ஸ் ஆச்சு, இங்கே ஏன் 1,600 தான் சேல்ஸ் ஆச்சு, அந்த மாதிரி அனாலிசிஸ். அண்ட் நீங்கள் டிசைட் பண்ணலாம், மேபி அடுத்த தடவை வந்து 2% டீல் இங்கே ஒர்க் பண்ணலன்னா இங்கே எந்த மாதிரி டீல் ஒர்க் பண்ணிச்சு, இங்கே வேறுனா நோ டிஸ்கவுண்ட் தான் ஒர்க் பண்ணிச்சுன்னா அங்கே டிஸ்கவுண்ட் கொடுக்காமலே அந்த ஏரியாவில் நீங்கள் வந்து விற்கலாம். இட்ஸ் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், பட் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வரும் எந்த மாதிரி எந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸில் சேஞ்ச் பண்ணும்போது அதோட சேல்ஸில் என்ன எஃபெக்ட் வருதுங்கிறது. ஸோ இந்த டூல் வந்து இட் இஸ் அலோவிங் யூ டு மெஷர் யுவர் சேல்ஸ் ப்ராசஸ். நீங்கள் ஒரு தடவை இந்த உங்கள் சேல்ஸ் ப்ராசஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் மெஷர் பண்ணுறீங்கன்னா, அந்த மெஷர் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி உங்கள் ரியல் லைஃப் சேல்ஸ் ப்ராசஸில் சேஞ்சஸ் பண்ணலாம். அந்த சேஞ்சஸ் பண்ணுறது வந்து திருப்பி அதோட எஃபெக்ட் வந்து திருப்பி உங்களுக்கு இங்கே வரும், நீங்கள் அதை மானிட்டர் பண்ணலாம் அண்ட் தென் அதை மேனேஜ் பண்ணலாம். That is the primary goal of in the Madri product. Similarly, let's say salesperson 3 மாசமா salespersonோட sales வந்து குறையிறது. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் சேல்ஸ்பர்சனை கொஸ்டின் பண்ணலாம், ஏன் இந்த பர்டிகுலர் சேல்ஸ்பர்சனோட 3 மாசமாக சேல்ஸ் குறையிறதுன்னு நீங்கள் பார்க்கலாம் அண்ட் தென் அதை நீங்கள் அட்ரஸ் பண்ணலாம். ஸோ ஓவராலாக இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்கணும்னா, இது வந்து ஒரு காம்படிட்டிவ் டூல். இந்த டிஸ்ட்ரிக்ட் 360 இந்த அனாலிட்டிக்ஸ்ங்கிறது ஒரு காம்படிட்டிவ் டூல். இதை நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸ் ஒன்று பேசிக்காக உங்கள் சேல்ஸ் இன்ஃபர்மேஷன், பேமெண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் வச்சுக்கலாம். ரெண்டாவது அந்த ப்ராசஸ் நீங்கள் உங்களோட சேல்ஸ் எப்படி நடக்குதோ அந்த ப்ராசஸ்க்குள்ளே நீங்கள் டீப்பாக போய் அந்த ப்ராசஸ் ஒரு டூல். இது வேறுனா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் இருக்கு, இந்த பாக்ஸ்ல உங்களால காம்ப்ரிஹென்சிவா ஒரு இடத்துல நீங்க வந்து அனலைஸ் பண்ண முடியும், என்னோட சேல்ஸ் எப்படி நடக்கிறது, இந்த ஏரியாவில் எப்படி நடக்கிறதுங்கிற ஒரு அண்ட் இதுக்கு அகைன் நான் சொன்னபடி ட்ரைனிங் அவ்வளோ கிடையாது, கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்தோன்னே உங்களால ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். அண்ட் ஒன்ஸ் அதை அனலைஸ் பண்ணி நீங்க பார்க்கும்போது அண்ட் உங்க டேட்டா கூட கூட உங்க அனாலிசிஸ் இன்னும் பெட்டர் ஆகும். பிளஸ் நீங்க அனலைஸ் பண்ண பண்ண உங்களுக்கும் வந்து ஓகே இப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படி அனலைஸ் பண்ணலாங்கிற உங்களுக்கு ஐடியாவும் இன்னும் நிறைய வரும். பட் இந்த இதை வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணினோன்னே நீங்கள் யூ கேன் கோ பேக், நீங்கள் உங்கள் சேல்ஸ் ப்ராசஸை நீங்கள் வந்து ஸ்லைட்டாக சேஞ்ச் பண்ணலாம், ஃபைன் டியூன் பண்ணலாம், ஆப்டிமைஸ் பண்ணலாம். இதுதான் இந்த 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 மாதிரி பேசிஸில் தான் பெரிய கம்பெனிஸும் ஒர்க் ஆகுது. பெரிய பெரிய கம்பெனிஸும் என்ன பண்ணுறதுன்னா, அவங்களோட ப்ராசஸ் இருக்கு, ஒவ்வொரு ப்ராசஸும் எந்த பிஸ்னஸ் எடுத்தாலும் அதில் வந்து ஒரு சேல்ஸ் ப்ராசஸ் இருக்கும், அதில் பேமெண்ட்ஸ் ப்ராசஸ் இருக்கும், அது பேசிக்கலி எதையும் ஒரு செட் ஆஃப் ப்ராசஸஸ் இருக்கும். அந்த ஆப்ஜெக்டிவ் 2 கம்பெனி எடுத்துட்டோம்னா 2 கம்பெனி ஒரே பிஸ்னஸ்ல இருக்கு, ரெட்ஸே 2 இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரே பிஸ்னஸ்ல இருக்குன்னா ரெண்டுலையும் உள்ள வந்து இன்சூரன்ஸ் கொடுக்கறதுங்கிறது ஒரு ப்ராசஸ், ரெண்டுலையும் அதை அந்த டிஃப்ரெண்ட் சீரீஸ் ஆஃப் விஷயங்கள் அந்த ஒரு கம்பெனி ஏ பண்ணும், இன்னொன்று கம்பெனி பி பண்ணும். எந்த கம்பெனி அதை பெட்டரா பண்றதோ அது வந்து சக்சீட் ஆகும். ஸோ அதனால இது ஒரு காம்படிட்டிவ் டூல். உங்களோட காம்படிட்டர்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு டூலை யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி அவங்க பண்றாங்கன்னா அவங்க இன்னும் பெட்டரா பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு as டைம் கோஸ் along. ஏன்னா அல்டிமேட்லி இது என்னதுன்னா உங்க பிஸ்னஸோட பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ண போறது. ஸோ இது 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 வந்து ரொம்ப எப்படி சொல்ல வருது, இது வந்து நீங்கள் யூஸ் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து இதோட அருமை புரியும், இதோட ரியல் என்ன இதோட வேல்யூ புரியும். ஏன்னா தி 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 கீ இஸ் உங்களால் உங்கள் பிஸ்னஸோட ஒவ்வொரு ப்ராசஸ் எசென்ஷியலி இப்போ சேல்ஸ் ப்ராசஸ் அதே மாதிரி பேமெண்ட்ஸ் ப்ராசஸ் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ்ங்கிறதுனால நான் இந்த ரெண்டுலேயும் ஃபோக்கஸ் பண்ணேன். பட் இந்த ரெண்டு இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ்லையும் நீங்கள் என்ன இன்டர்வியூன் பண்ணி உங்களுக்கு எங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ எப்படியெல்லாம் எங்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் வந்து ஆப்டிமைஸ் பண்ணலாம். ஆப்டிமைஸ் பண்ணி ஆப்வியஸ்லி நீங்கள் காம்படிட்டிவாக இருக்கலாம். அதான் இந்த டூலோடு ஐ மீன் தட் இஸ் த மெயின் திங் விச் இந்த டூல் ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ பட் எல்லாமே இது நான் சொல்கிறது வந்து சம்டைம்ஸ் கொஞ்சம் பேர் புதுசாக இருக்கும்போது உங்களுக்கு பயமாக இருக்கலாம். பட் நான் இருக்கேன், நானும் ஹெல்ப் பண்ணுவேன். அதர் தன் தட் யூனோ அது எல்லாமே என்னென்னா ஒரு தடவை நம்ம யூஸ் பண்ணுறோம், கொஞ்ச நாள் யூஸ் பண்ணும்போது நமக்கு புரியும், ஓகே இப்படியும் இருக்காது இப்படியும் இருக்காது. அண்ட் தென் ஃப்ரம் தேர் ஆன் யூ கெட் பெட்டர். ஒன்றும் இது ஒன்றும் பெரிய வித்தை கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் தட் யூனோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இது இந்த இந்த மாதிரி அனாலிசிஸ் எப்படி பண்ணுறது. பட் இட்ஸ் ரியலி எப்படி எப்படி சொல்ல வருது என்னோட ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ் நான் இதை இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை கிரியேட் பண்ணணும், எஸ்பெஷலி இந்தியன் மார்க்கெட்டுக்காக நான் கிரியேட் பண்ணணுங்கிற நினைக்கிற கான்செப்டே என்னதுன்னா, நான் இங்கே நான் வந்து நிறைய பெரிய கம்பெனிக்கு வேலை பார்த்துருக்கேன், அவங்களுக்கு இந்த மாதிரி பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் அனாலிட்டிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ எப்போவுமே தோணும் என்னடா நம்ம ஊரில் கண்ட்ரி நம்ம 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 ஊரில் நிறைய குட்டி பிஸ்னஸ்ஸு எல்லாருமே வந்து சும்மா ஒரு மாதிரி பேசிக்காக பண்ணுறாங்க, அவங்களும் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணினோன்னா அவங்களும் வந்து தன்னோட பிஸ்னஸ்ஸு தன்னோட ஏன்னா எசென்ஷியலி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஊரில் ரிசோர்ஸஸ் வந்து ரொம்ப குறைவு அண்ட் எவ்ரி திங் இஸ் வெரி காம்படிட்டிவ். ஸோ அந்த அந்த பிகாஸ் எவ்ரி திங் இஸ் வெரி காம்படிட்டிவ் நம்ம இன்னமும் நிறைய ஆப்டிமைஸ் பண்ணணும், இன்னமும் நல்லா பண்ணணும். ஸோ அது அதெல்லாம் வச்சு தான் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட். அண்ட் இன்னி தேதியில் இது வந்து உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அட் சம் பாயிண்ட் இன் டைம். பட் என்னோட ஆப்ஜெக்டிவ் என்னென்னா இதோட காஸ்ட்டை குறைக்கிறது, எல்லாருக்கும் அஃபோர்ட் பண்ணுற மாதிரி மோர் அண்ட் மோர் பீப்புள் இதை யூஸ் பண்ணணும், மோர் அண்ட் மோர் பீப்புள் இந்த மாதிரி என்ன தன்னோட ப்ராசஸஸை பெட்டர் ஆக்கி தான் பிஸ்னஸை பெட்டர் ஆக்க முடியும். அதுதான் என்னோட மெயின் மோட்டிவ் பிஹைண்ட் த ப்ராடக்ட் லைக் திஸ். ஸோ எனிவே ஸோ இது 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 வந்து அகைன் அது ஷோட் இது வந்து நான் காட்டிகிட்டே போகலாம். எல்லா விதமான அனாலிசிஸும் நீங்கள் வந்து இந்த சைட்லேருந்து டேட்டாவை ப்ளக் பண்ணி இந்த சைடில் நீங்கள் போட்டு உங்களால் பண்ண முடியும். பட் ஆப்வியஸ்லி எல்லாமே வந்து புரிய புரிய தான் நம்ம வந்து இன்னும் நிறைய பண்ணுவோம். புரிய புரிய நம்ம முதல்ல குட்டியாக சின்னதாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் மெல்ல மெல்லவா நமக்கு புரிய புரிய நம்ம அனாலிசிஸ் பண்ணலாம். அதே சிமிலர்லி இந்த மாதிரி இந்த கிராஃப் அண்ட் சார்ட்லலாம் நம்ம வந்து அப்ராப்ரியேட்டாக பார்க்க முடியும் அந்த விஷயங்களை. I'll just conclude in the presentation on the I'll conclude. So it'll point log out பண்ணிடுறேன். So as I explained இது வந்து என்னதுன்னா எல்லா விதமான பிஸ்னஸும் இந்த சேல்ஸ் அனாலிட்டிக்ஸ் இல்லை, அதே மாதிரி பேமெண்ட்ஸ் அண்ட் இன்வாய்ஸ் அனாலிட்டிக்ஸ் இருக்குது, அதையும் இன்னொரு ஒரு டெமோவில் காட்டுறேன். பட் இந்த மாதிரி ப்ராடக்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், ஓகே இது என்னடா புதுசாக இருக்குது இது என்ன புதுசாக இருக்குங்கிறது ஒரு கஷ்டம் இருக்கலாம். பட் ஆஸ் யூ கீப் யூஸிங் அண்ட் இது வந்து எல்லா விதமான ப்ராடக்ட்டும் நீங்கள் ஒரு சாமான விற்கிறீங்க, உங்களுக்கு ஒரு கஸ்டமர் இருக்காங்க, உங்களுக்கு ஒரு நீங்கள் சாமான் விற்கிறீங்கன்னா நீங்கள் இந்த விஷயத்தை இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ண முடியும். இது ஒரு கால்குலேட்டர் மாதிரி யோசிங்க, இது வந்து ஒரு sophisticated calculator மாதிரி உங்க பிசினஸோட உங்க சேல்ஸ் ப்ராசஸ் இது விதவிதமா காட்டும், விதவிதமா உங்களுக்கு வந்து சொல்லும், ஓகே இது இந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்கு இந்த இடத்துல சரியா இருக்குங்கிறத உங்களுக்கு சொல்லும். அண்ட் அதை நீங்க பண்ண பண்ண நீங்களே பெட்டர் ஆவீங்க, ரொம்ப ஒண்ணுமே கஷ்டம் கிடையாது, சிம்பிள். பட் உங்களுக்கு உங்கள் பிஸ்னஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், நான் காம்படிட்டிவாக இருக்கணும், நான் வந்து ஆப்டிமைஸ் பண்ணணும், என் காஸ்ட்டை நான் குறைக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மோஸ்ட் பீப்புளுக்கு மோஸ்ட் பிஸ்னஸ்மேனுக்கு அது வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நீங்கள் வந்து ஆமாம் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்டை டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் யாருக்கெல்லாம் வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ டெஃபினட்டாக வந்து யூ கேன் காண்டாக்ட் மீ. அண்ட் என்னோட ஆக்சுவலி இமெயில் வந்து giri_home@yahoo.com. ஸோ அதில் காண்டாக்ட் பண்ணலாம். அதர் தன் தட் இதில் நான் இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அதுலேயும் என்னோட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ giri_home@yahoo.comல காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் எல்லா விதமான பிஸ்னஸ்க்கும் இந்த பர்டிகுலர் சிஸ்டமை செட் பண்ண முடியும். சிமிலர்லி அகெயின் நான் சொன்னபடி செக்யூரிட்டி எல்லாமே நீங்கள் ஒன்றுமே பயப்படணுங்கிறதுல ஃபுல்லாக செக்யூராக இருக்கும். பெரிய பெரிய கம்பெனி எப்படி கிளவுட் பேஸ்ட் டேட்டாவை செக்யூர் பண்ணுறதோ எல்லா விதமான டெக்னிக்கும் இதில் யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக உங்கள் டேட்டா செக்யூராக இருக்கும், உங்களுக்கு ஒரு ஐடி பாஸ்வேர்டு இருக்கும், அதை வச்சு நீங்கள் வந்து உங்கள் விஷயத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ யாரெல்லாம் இதில் டைம் எடுத்து நீங்கள் பார்த்தீங்களோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே அப்புறம் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா தென் வில் டாக் லேட்டர். பை.